Assalamualaikum friends, welcome back to my channel. இன்னைக்கு எங்க சேனல்ல நாங்க பார்க்க போற ரெசிபி பீஃப் கறி எப்படி செய்யறதுன்னு தான். அதாவது பீஃப் கறி செய்யறது நிறைய மெத்தட் இருக்கலாம். இந்த கிரேவி நல்லா வந்து நல்லா திக்கா வரணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ இது வந்து एक्चुअली எங்க அம்மாவோட ரெசிபி. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது. சோ அதான் இன்னைக்கு இது நான் செய்யலாம்னு செஞ்சிருக்கேன். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து 250 கிராம் பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி துணி துணை கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொன்று கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா நச்சீரம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலாத்தூள் வந்து 2 டீஸ்பூன். மசாலாத்தூள் தான் நம்ம கூடியாக சேர்க்கணும். அப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து தக்காளிக்கு சேர்க்கலைன்னா புளி சேர்த்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க புளிக்கு. இப்போ லாஸ்ட்டாக நான் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் இது வந்து கடலை மாவு. கடலை மாவு வேண்ட முடிஞ்சு ஸோ பொட்டு கடலை கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்தா கிரேவி நல்லா திக்காக வரும். அது வந்து கையாலேயே நல்லா பரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் கையில் இருக்க மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே இந்த பீஃப்லேயே சேர்த்துருங்க. ஏன்னா கிரேவி வச்சு செய்கிறதால தண்ணி ஊற்றினதுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கோகோனட் ஆயில் அதில் சேர்த்துருவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, கருவப்பட்டை அதெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து நல்ல கோல்டன் கலருக்கு வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக கடுகை சேர்த்துருவோம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நான் வந்து கூடியாக தாளிச்சிருக்கேன். பருப்பு கறி அங்கிட்டு செஞ்சுருக்கேன், அதுக்கும் சேர்த்து தான் ஆஃப் எடுத்துருவேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நாங்கள் கூட்டி வச்சுருக்க இறைச்சி, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறைச்சி வந்து இந்த தாளிச்ச இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பீஃப் வேகிறதுக்கு வந்து நல்லா நிறைய தண்ணி சேர்க்கணும். ஸோ இப்போ நாங்கள் பீஃப் மிக்ஸ் பண்ண பவுல்லே நல்லா தண்ணி எடுத்து எங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை விட கொஞ்சம் டபுள் பங்குக்கு தண்ணி ஊற்றுங்க. பீஃப் நல்லா வேகணும். அப்புறம் இந்த மூடி வச்சு இடைக்கிடையே கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பீஃப் வந்து நல்லா வெந்ததுக்கு பிறகு பாருங்கள் தண்ணி வத்திரும். அப்போ தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி வரப்போகுது. அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இறக்கிறீங்கன்னா பீஃப் கறி ரெடி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதிய வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பை பாய். Thank you.